அனாதையெல்லாம் நடத்துவதாகவும் அதற்கு உதவி செய்யுமாறு கூறி மோசடியில் ஈடுபட்ட பெண்ணால் பரபரப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 40 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் தன்னை கன்னியாகுமரி அருகே அகத்தீஸ்வரம் பகுதியில் அன்னை அனாதை இல்லம் என்ற பெயரில் டிரஸ்ட் நடத்தி வருவதாக கூறி போலியாக டொனேஷன் புக் அடித்து வைத்துக் கொண்டு ஒவ்வொரு வீடாக சென்று டொனேஷன் வாங்கி ஏமாற்றியுள்ளார். அதேபோல் ஆசிரியர் ஒருவரிடம் கேட்டபோது அவர் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள், உங்கள் பெயர் என்பது குறித்த கேள்விகள் கேட்டதற்கு முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். இதனால் சந்தேகமடைந்த அந்த ஆசிரியர் அந்த பெண்ணிடம் உண்மையான முகவரியை கேட்டு சொல்லாததால் காவல் நிலையத்தில் பிடித்துக் கொடுப்பேன் என்று கூறி அதனை வீடியோவாக எடுத்துள்ளார். இதனால் அச்சமடைந்த அந்த பெண், நான் செய்தது தவறுதான், உங்கள் சகோதரியாக நினைத்து விட்டுவிடுங்கள், உங்கள் காலில் வேண்டுமென்றாலும் விழுகிறேன், விட்டுவிடுங்கள் என்று கெஞ்சிய வீடியோ சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு வைரலாக பரவி வருகிறது. இது போன்ற அனாதை இல்லங்களில் பெயர்களை கூறி ஏமாற்றுவதால் உண்மையாக செயல்படும் ஒரு சில அனாதை ஆசிரமங்களுக்கு கிடைக்காமல் போகும் பரிதாப நிலை ஏற்பட்டுள்ளது. தினஞ்சல் செய்திகளுக்காக செய்தியாளர் கீதாராணியுடன் செய்தி வாசிப்பாளர் கீர்த்தி.